ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமக. நான் மாலதி. நம்ம போன வீடியோவில் தேவி நாராயணியத்திலிருந்து தசகம் 30ல் பார்வதி தேவி ஹிமவானுக்கு புத்திரியாக பிறக்கிறார். அதாவது ஆதிபராசக்தி கிட்ட இந்திராதி தேவர்மார் எல்லாரும் நாராயணன் உள்பட போய் கேட்கும்போது அவள் சொல்கிறா இல்லையா, ஹிமவானுக்கு மகளாக நான் பிறந்து என்னை அப்பொழுது சிவன் திருமணம் செய்து கொண்டது. பிறகு எங்களுக்கு உண்டாகும் குழந்தை அந்த தாரகாசுரனை வதம் பண்ணுவன் அப்படின்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் பார்வதி பரிணயம், அதாவது பார்வதிக்கும் ஈசனுக்கும் நடந்த திருமணம் வைபவத்தை பற்றி சிவபுராணத்தில் ரொம்ப அழகாக விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. அந்த கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் நடந்த திருமண வைபவத்தை பற்றி ஹிமவான் தமசு பண்ணுறார், ரொம்ப ஆசைப்பட்டுருக்கார். அந்த ஆதிபராசக்தியே தனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும்னு அந்த ஆசை அவருக்கு நிறைவேறது. அவருடைய இல்லத்தில் குழந்தையாக பிறக்கிறான் பார்வதி அப்படிங்கிற பேர். அந்த குழந்தைக்கு ரொம்ப அழகாக இருக்கா, தேஜஸ்வியாக இருக்கா அந்த குழந்தை. அப்போ ஹிமவானுக்கு தெரியறது இந்த குழந்தை வந்து ஆதிபராசக்தியோட அம்சம், இந்த குழந்தையை நான் கடவுளாக பார்க்கணுமா குழந்தையாக பார்க்கணுமா அப்படின்ட்டு என்னால் குழந்தை பாசம் மேலோங்கி நிற்கிறதுனால அவர் வந்து அந்த குழந்தையை தன்னுடைய மகளாக நினைத்து அழகாக சந்தோஷமாக வளர்க்குறார். அந்த குழந்தையும் சிவபக்தியிலேயே வளர்றது. குழந்தை காலத்திலேருந்தே அவள் சிவர் பூஜை பண்ணுவாள். யௌவன பருவம் அடையிறா, திருமணத்துக்கு நேரமாகிறது. அப்போது அவள் சிவனைத்தான் மனசில் தியானம் பண்ணிட்டு இருக்கா. எப்பொழுதுமே எனக்கு கல்யாணமான பரமசிவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு அப்படியாக பரமசிவனை நினச்சி பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பரமசிவன் பிரத்யட்சமாகவே இல்லை. ஏன்னா பரமசிவன் தியானத்தில் உட்காந்துருக்கார், அவருக்கு லோகத்தோட சிந்தையே இல்லை, அவர் அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கார். கொஞ்ச நாள்கள் இப்படியே போகிறது. பார்வதி பார்க்குறான், இப்படி பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா சிவன் ஒன்று என்னை பார்க்க மாட்டார், அவர் தபசு பண்ணுற மாதிரி நானும் தபசு பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் தபசு பண்ண தொடங்குறான். அந்த நேரத்தில் பரமசிவனுடைய மனசுக்குள்ள ஒரு மொட்டு விடுற மாதிரி ஒரு ஆசை, ஆஹா என்னுடைய சக்தி எனக்காக காத்துருக்கா, அவள்கிட்ட நான் போகணும், நானும் அவளும் ஒன்று சேர்றதுக்குள்ள நேரம் வந்தாச்சு அப்படின்ட்டு பார்வதிக்கிட்ட வரார். பார்வதிக்கிட்ட எந்த விஷயத்தில் வரார், ஒரு கிழவனாக வரார். கிழவனாக வந்து பார்வதிக்கிட்ட கேட்குறார், என்னம்மா நீ இந்த சின்ன வயசில் தபசெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறார். அதுக்கு பார்வதி சொல்கிறார், நான் வந்து பரமசிவனை திருமணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், ஆஹா பரமசிவன் ஒன்றும் உன்னுடைய அழகுக்கு ஈடு இணையே கிடையாது, அவர் பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்க மாட்டார், கழுத்தில் பாம்பெல்லாம் போட்டுருப்பர், உடம்பில் புலித்தோலை உடுத்தின்ருப்பர், கையில் உடுக்கையை வச்சுட்டுருப்பார், அக்னியை வச்சுட்டுருப்பார். இந்த மாதிரி ஒரு மனுஷனெல்லாம் நீ கல்யாணம் பண்ணினா அவரால் உன்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், உடம்பெல்லாம் பஸ்மத்தை பூசின்ட்டுருப்பர், சுடலை அவர் இருக்கிற இடம் அந்த இட சவ குடீரங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் அங்கிருந்து பஸ்மத்தை பூசிட்டு நர்தனமெல்லாம் ஆடிட்டுருப்பார். அந்த மாதிரி ஒரு கணவன் உனக்கு தேவையா, அதை விட நீ என்ன கல்யாணம் முடிக்கும், நான் எப்படி அழகாக இருக்கேன் பாரு அப்படிங்கிறாரு. அப்போ பார்வதி சொல்லிடுறா, இல்லை இல்லை நான் என்னுடைய மனசிலிருந்து சிவனை அல்லாமல் வேற யாரையும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், எனக்கு அவர் கூட தான் கல்யாணங்கிறா. அப்படியே அந்த வந்த கிழவர் தான் தான் பரமசிவன் அப்படிங்கிறத பார்வதிக்கு காட்டி கொடுக்குறார். அவள்கிட்ட வாக்கு கொடுக்குறார், நல்ல நாள் பார்த்து உன்னுடைய வீட்டில் வந்து உன்னுடைய தாய் தந்தையர்கிட்ட நான் பெண் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு நேர அவர் காசி க்ஷேத்திரத்துக்கு வராரா. சிவபுராணத்தில் இந்த இடம் அம்புன்னு ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. காசி க்ஷேத்திரத்தில் வந்த சிவன் சப்த ரிஷிகளை நினைக்கிறார். அவர் நினைச்ச மாத்திரத்திலே அந்த சப்த ரிஷிகளும் அருந்ததியோடு கூடி அங்கே வரா. வந்துட்டு சர்வேஸ்வரனை கேட்குறா, என்ன எங்களை என்னத்துக்காக மனசில் நினச்சேன், எங்களால் உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும் அப்படிங்கிறா. அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார், எனக்கு வேண்டி நீங்கள் பொண் கேட்க போனோம், ஏன்னா பிள்ளையாத்து சைடில் இருந்து பொன்னாத்தில் போய் பொண்ணு கேட்கறதுக்கு உறவினர்களோடு போனோம் இல்லையா, எனக்கு போகிறதுக்கு யாருமே இல்லை, அதனால் நீங்கள் போய் ஹிமவான் கிட்ட அவருடைய மகளான பார்வதியை பெண் கேளுங்கள், அப்படியானால்தான் பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டாதான் எங்களுக்கு பிறக்கிற குழந்தையனால் தாரகாசுரனை வதம் பண்ண முடியும், அதாவது அவன் வரம் கேட்டிருக்கானே, அதனால் பார்வதியை நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் போய் பொண் கேளுங்கோ அப்படிங்கிற
அப்படியே இவா ரெண்டு பேரும் அதை மகா பாக்கியமாக நினைச்சிருந்து இந்த ஏழு பேரும் அருந்ததி சகிதம் நேர ஹிமவானுடைய கிரகத்துக்கு வர அங்கே வந்து ஹிமவான் கிட்ட காரியங்களெல்லாம் எடுத்து சொல்கிறா. அவருக்கோ ரொம்ப சந்தோஷம், ஆஹா சிவனே என்னுடைய மகளை தேடி வந்திருக்காரா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா, கிருதார்த்தனாகிவிட்டேனே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுற. மகர்ஷியோட வார்த்தையை கேட்டு அந்த பர்வதராஜன் புலகாங்கிதம் அடைஞ்சு போயிடுறார். என்ன செய்யறன்னு அவருக்கே தெரியல. சம்மதம் சொல்றார், என்னாலும் சொல்றார், நான் என் பொண்டாட்டிகிட்ட கூட கேட்கட்டும், அபிப்பிராயம் கேட்கட்டும்ங்கிறார். அவருடைய பெண்டாட்டி பெயர் மேனை. மேனை அழைச்சு கேட்கிறார், உனக்கு சம்மதமா அப்படிங்கிறார். அந்த மேனைக்கு வந்து சிவனை பத்தி நல்ல அபிப்பிராயமே கிடையாது. மேனையின் முகம் மாட்டமா இருக்கு, அவளுக்கு இந்த விஷயத்துல வந்து விருப்பமே இல்லை. அப்போ அருந்ததி தேவி அந்த மேனையை தனியாக கொண்டு போய் சொல்றா, இதோ பாரம்மா உனக்கு ரொம்ப பாக்கியம் சித்திச்சிருக்கு, அந்த ஈஸ்வரனே உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போற, நீ ரொம்ப நிசாரமா நினைக்காதே, அதனால நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு அப்படிங்கிற. உடனே மனசுலாம் மனசோடே ஆனாலும் இவா பெரியவாள்லாம் சொல்கிறாளே என்று மேனையும் கல்யாணத்துக்கு, பொண்ணோட கல்யாணத்துக்கு அந்த பையனே மாப்பிள்ளையாக வரட்டும்னு சம்மதிக்கிறா. அப்படி எல்லோருமா கூடி திருமணத்துக்கு தியதியும் குறிக்கிறா. அங்கிருந்து இந்த ஏழு ரிஷிகளும் சப்த ரிஷிகளும் புறப்பட்டு நேர சிவன்கிட்ட வர, சிவன்கிட்ட வந்து சொல்கிறா, மகாதேவா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் போய் பேசி திருமணத்துக்கு நல்ல நாளையும் குறிச்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறார். அப்போ சிவனும் சொல்றார், முனிசேஷர்களே திருப்தி ஏற்படும்படியாகத்தான் செய்து கொண்டு வந்திருக்கேன், இதே போல நீங்கள் அனைவரும் திருமணத்தை சிறந்த முறையில் நடத்தி கொடுங்கோ அப்படின்னு கேட்டுக்கிறார். அந்த சப்த ரிஷிகளும் விடை பெற்று திரும்பி போறார். கைலாசநாதரும் நாரதரை அழைக்கிறார். நாரதரை வரவழைச்சு சொல்றார், பிரம்மபுத்திரா இமவானின் குமாரத்தி பார்வதி தேவியை நான் மனம் முடிக்க போறேன், நிச்சயம் பண்ணியிருக்கு, சகல தேவர்களுக்கும் செய்தி அனுப்பி திருமணத்துக்கு வரவழைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி கொடுத்துடுற. நாரதர்கிட்ட சொல்றார், எல்லாரும் அழைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, முனிவர்கள் சித்தர்கள் கிம்புருடர்கள் யக்ஷர்கள் கிண்ணர்கள் எல்லோரையும் எப்படி எப்படி அழைக்க வேண்டுமோ அதன்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற. நாரதரும் ஈஸ்வரனை நமஸ்கரிச்சுட்டும் அவர் ஆசி பெற்று புறப்படுறார். அந்த க்ஷணமே அவர் பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணம் பற்றி தேவர்கள் முதலானோர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். யார் யாரை நேரில் சென்று அழைக்க வேண்டுமோ அவர்களை நேரில் சென்று கல்யாணத்துக்கு வந்திருந்து நடத்தி வைக்குமாறு அழைத்தார். ஓலை அனுப்ப வேண்டியவர்களுக்கு தகுந்த தூதர்கள் மூலம் அனுப்பி வைத்தார், செய்தி அனுப்ப வேண்டியவர்களுக்கு செய்தி விடுவித்தார். இப்படியாக ஒருவரை கூட மறக்காமல் எல்லோரையும் கல்யாணத்துக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு அழைத்தார். இமவான் ஆகிய பர்வதராஜனின் பட்டணம் திமிலோகப்பட்டது, சின்ன கல்யாணமா? பரமசிவன் கைலாசநாதர் அல்லவா வரப்போறார் மாப்பிள்ளையாக, மக்களுக்கோ உற்சாகம் சொல்லி முடியாது. அவ எல்லோரும் முன்னின்று சகல ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கா. அரண்மனை சொர்க்கலோகமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு, வண்ண பட்டாடுகளெல்லாம் அணிஞ்சுண்டு, ஆபரணங்களெல்லாம் போட்டுண்டு, பெண்கள் அங்கே இங்கே போறதையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான். உலகெங்கிலும் உள்ள பர்வதங்கள் அனைத்தும் மானுட ரூபம் தாங்கி பர்வதராஜனுக்கு உதவ வந்து சேர்ந்தா. நான் நீ போட்டி போட்டுண்டு எல்லோரும் அவா வீட்டு திருமணம் போலேயே அந்த திருமண வைபவத்தை அழகாக சிறப்பாக நடத்தி கொடுக்கறதுக்கு சகாயம் பண்ணுறான். பர்வதராஜன் மகிழ்ச்சியால் பூரித்து போய் ஒரு சுற்று பெருத்தே விட்டானான். திருமணத்துக்காக வந்து குவியும் நண்பர்களையும் உறவினர்களையும் ஏற்பாடுகளின் நடுவில் கண்டு குசலவும் விசாரிச்சுக்கிறார். இங்கே இப்படி இருக்க கைலாசத்தில் எப்படியெல்லாம் ஏற்பாடு நடக்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்திரன் முதலான தேவர்களும் கந்தர்வர்களும் அப்சர ஸ்திரீகளும் கைலாசத்தில் வந்து கூடினர். பிரம்மதேவர் சரஸ்வதி சங்கமாக அம்சவாகனத்தில் சகல ரிஷிகளுடன் ரிஷிகள் படைசூழ வந்து சேர்றார். வைகுண்டத்திலிருந்து விஷ்ணு தனது பத்னி சமேதராக சர்வாபரண பூஷிதராக வந்து சேர்றார். அஷ்டவசுக்கள் துவாதச ஆதித்தர்கள் திக்பாலகர்கள் ஆகியோரும் தங்கள் தங்கள் பரிவாரங்களுடன் வந்து சேர்ந்தனர். மக்கள் எல்லோரும் இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு காத்துருக்கா. மங்கள நீராடலுக்கு பிறகு சிவபெருமான் மாப்பிள்ளை கோலத்தில் தயாரானார். திருமுடியில் இருந்த பிறைச்சந்திரன்
கிரீடத்தின் மத்தியில் அழகிய ஆபரணமாக திகழ்ந்தாள். நெற்றிக்கண் திலகமாக பிரகாசித்தது. இடுப்பிலே அணிந்திருந்த தோலாடை அழகிய பட்டாடையாக மாறியது. காதுகளில் அணிந்திருந்த சர்ப்பங்கள் இரத்தின குண்டலங்களாயின. அவ்வாறே கைகளிலும் கால்களிலும் அணிந்து கொண்டிருந்த சர்ப்பங்களும் பொன்னாபரணங்களாக பிரகாசித்தன. விஷ்ணு பிரம்மன் முதலானோர் சர்வேஸ்வரனை தங்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப அலங்காரம் செய்தனர். குறித்த வேளையில் சிவகோஷம் எட்டு திசைகளிலும் எதிரொலிக்க மணமகன் கோஷ்டியினர் இமவானின் பட்டணத்துக்கு புறப்பட்டனர். பூதகணங்களும் தேவர்களும் சிவநாமத்தை பஜனை செய்து கொண்டு முன்னால் சென்றனர். அப்சர ஸ்திரீகள் ஈஸ்வரனின் குணாதிசயங்களை போற்றி புகழ்ந்து பாடி ஆடியபடி சென்றனர். மத்தளம், மிருதங்கம், சங்கம், எக்காளம் முதலான வாத்தியங்கள் முழங்கின. ஆதிசேஷன் தன் ஆயிரம் முகங்களாலும் சங்கத்வனி முழக்கினான். வாயுதேவன் ஆலவட்டம் பிடித்தான். அக்னி தூபம் ஏத்தினான். வருணன் பூர்ண கும்பம் ஏந்தினான். குபேரன் வழியெங்கும் நவநிதிகளை இறைத்தான். நாகராஜர்கள் மாணிக்க தெய்வம் ஏந்தி வந்தனர். வேதங்கள் பகவானின் திருவடியை தாங்கின. கங்கை முதலான புண்ணிய நதிகள் பகவானுக்கு சாமரம் வீசின. குண்டோதரன் பகவானுக்கு குடை பிடித்தான். விஷ்ணுவும் பிரம்மாவும் இரு பக்கங்களிலும் வந்தனர். ரிஷிகளும் முனிவர்களும் வேதகோஷம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். நந்திதேவன் பொற்பிரம்பை கையிலேந்தி கூட்டத்தினரை ஒழுங்காக நடத்தி சென்றார். இத்தனை கோலாகலத்தோடு சர்வாலங்கார பூஷிதராக சிவன் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து புறப்படுறார். கைலயங்கிரியிலிருந்து பகவான் தம் கணங்களை படைசூழ புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த நகரை சமீபித்து விட்டார் என்றும் செய்தி கேட்டு பரதராஜன் அரண்மனையில் பரபரப்பு மிகுந்தது. பகவானை தகுந்த முறையில் எதிர்கொண்டழைக்க இமவான் எல்லோரையும் தயார்படுத்தி கொண்டிருந்தார். ஊரும் உலகமும் ஒருங்கே கொண்டாடப்படும் சிவனை பார்க்க விரும்பிய மேனை உப்பருகையின் உச்சியில் ஏறி நின்றாள். அவள் அருகில் நின்ற நாரதர் தூரத்தே வந்து கொண்டிருக்கும் சங்கரனின் கோஷ்டியினரை காட்டிக் கொண்டிருந்தார். கந்தர்வரும் தேவதாசிகளும் படைசூழ அலங்காரமாக வந்து கொண்டிருந்த கந்தர்வராஜன் விஸ்வாமசுவை கண்ட மேனை நாரதரிடம், மகர்ஷி இதோ வருகின்றாரே, அவர்தானா பார்வதியை மணக்கப் போகிறவன் அப்படின்னு கேட்கிறார். நாரதர் சிரித்து விட்டு சொல்றார், தேவி இவன் யார் தெரியுமா? ஈசனின் சன்னிதானத்தில் கீதம் பாடும் கந்தர்வராஜன் இவன், விஸ்வாமசுன்னு பேரு அப்படிங்கிறார். நாரதர் இப்படி சொன்னோன்னு மேன பாக்குறா, ஆஹா, இந்த விஸ்வாமசு அதாவது இந்த சன்னிதியில இசை பாடுறதுனே இவ்வளவு சௌந்தரியமாக இருப்பானா, என்னுடைய மாப்பிளை சங்கரன் எவ்வளவு அழகா இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அடுத்தபடியாக யக்ஷர்கள் படைசூழ குபேரன் வர, இவர்தானா சுவாமி என்னோட மாப்பிள்ளைங்கிறார். இல்லையம்மா, இவன் நவநிதிகளுக்கும் அதிபதியான குபேரன் அப்படிங்கிறார். குபேரனை தொடர்ந்து வருணன் வரான், தர்மராஜன் வந்தான், இந்திரன் முதலானோர். இவா ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து மேல கேட்கிறான், இவன் தானே என்னுடைய மாப்பிள்ளை, இவன் தானா என்னுடைய மாப்பிள்ளைன்னு. அதற்கெல்லாம் இல்லை இல்லைன்னு இவரும் சொல்றார், நாரதரும் சொல்லிட்டு இருக்கார். அப்ப நினைச்சுக்கிறா, பார்வதி உனக்கு கிடைத்துள்ள பாக்கியம் இதுவரை யாருக்கும் கிடைக்கலையம்மா, இனி யாருக்கும் கிடைக்கப் போவதும் இல்லை என்றெல்லாம் எண்ணி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிறா. சகல தேவர்கள் சூழ்ந்து வர கண்ணை பறிக்கும் பிரகாசத்தோடு வந்த சூரியனை கண்டதும் மேன கேட்கிறா, இவர் தானா என்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு. அப்போ நாரதர் சொல்றார், மேனை இவன் தான் சூரியன், இவர்கள் தான் பகவானை எப்போதும் அடிபணிந்து போற்றக்கூடியவர்கள், அவரது ஆஜ்ஞைப்பட்டு சதா காலமும் இயங்கி வருகிறார்கள் அப்படிங்கிறார். மேனைக்கு பெருமை தாங்கவில்லை. தன்னை சுற்றி ஒரு தரம் பார்த்து கொள்றா. குனிந்த அரண்மனை வெளி முற்றத்தை பார்க்கிறா. ஐயோ, என்ன நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாளா. சந்திரனுக்கு பின்னால ஹம்ச வாகனத்துல நான்முகர் வரார். உடனே அவரை பார்த்துட்டு கேட்கிறா, இவர் தானா என்னுடைய மாப்பிள்ளை அப்படிங்கிறார். அப்போ நாரதர் சொன்னார், இவர் தான் சிருஷ்டி கர்த்தாவான நான்முகர் அப்படிங்கிறார். அடுத்தாற் போல சங்கு சக்கரதாரியாக நீலமேக சியாமல வர்ண ரூபனான விஷ்ணு கருட வாகனத்துல வரார். அவரை பார்த்துட்டு கேட்கிறா, இவர் தானா என்னோட மாப்பிள்ளை, ரொம்ப அழகா இருக்காரு இவர் அப்படிங்கிறார். அப்போ இவர் சொல்றார், நாரதர் சொல்றார், அம்மா மேனே, நீ நினைப்பது போல இல்லை, இவர் வந்து நாராயணர் அப்படிங்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து இவர் தானா, இவர் தானா, இவர் தானான்னு கேட்டுட்டு இருக்கா. அவரும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கார். எப்பத்தான் என்னுடைய மாப்பிள்ளை வரப்போறான்னு அவளும் பார்த்துட்டே இருக்கா. அந்த நேரத்தில் கோலாகலமாக வந்து கொண்டிருந்த கூட்டம் குறைய தொடங்குறது. ரிஷப வாகனத்தில் இல்லை, நம் இந்த மாப்பிளை வந்துட்டு இருக்கார் இல்லையா, ரிஷப வாகனத்தில் அவளுடைய மாப்பிளை வரார். சங்கரர் வந்துட்டு இருக்கார். இத்தனை நேரமாக ஆனந்தத்தால் அலைவாழ்ந்து கொண்டிருந்த மேனை அவர்களை சரியாக பார்க்கவே இல்லை. அவர்களுக்கு அப்பால் யார் வருகிறார்கள் என்று எழும்பி பார்த்தாள். ஏன் அப்படி பார்க்குறான், ஏன்னா தூரத்திலே எல்லாரும் வந்து போயாச்சு, ஆனா இந்த சிவனை மட்டும் இவ கண்ணுக்கு தெரியல. மேனை பார்க்கும்போது மேனையோட கண்ணுக்கு ஒரு ரிஷப வாகனத்துல ஒருத்தர் வரார். அவர் எப்படி வந்தார்னு கேட்டா,
அந்த அவருக்கு முன்னாடி வந்த முனிவர்கள் எல்லாம் வேதம் எல்லாம் கோஷம் போட்டுன்னு வர கூட்டம் முடிஞ்செடுத்து கைலாசநாதன் அவர்களை முன்னே செல்ல விட்டு பின்னால் தனியாக வருகிறாரோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா இல்லையா. ஆனா கைலாசநாதன் தான் அந்த ருஷப வாகனத்துல போயிட்டு இருக்காரே. மேரியோட கண்ணுக்கு அந்த கைலாசநாதர் தெரிஞ்சார். எப்படி தெரிஞ்சார்னு கேட்டார். அவருக்கு வந்து ஐந்து முகம், காலில் உடம்புல புலித்தோல், உடம்பெல்லாம் பஸ்மம், கையில சூலம், அக்னி, தலையில ஒரு கொண்டை, கழுத்துல நாகம், இதையெல்லாம் போட்டுட்டு ஒருத்தர் வாகனத்துல போயிட்டு இருக்க. அப்போ அந்த அவரை பார்த்தார் மேனே. அப்ப நினைச்சுக்கிற ஐயே இவரெல்லாம் என்னோட மாப்பிள்ளையா இருக்க மாட்டார் அப்படி, அதோட கூட்டம் குறைஞ்சாச்சு. அப்போ நாரதர் கேட்கிறார், என்ன சுவாமி சிவனை காணலையே, அவர் தனியாக வருவாரா, கோஷமெல்லாம் போய் தீந்தாச்சே அப்படிங்கிறார். அப்போ இவர் கேட்கிறார், தேவி சிவனை நீ பார்க்கவில்லையா, அதோ போறாரே, அவரை பார்த்த பிறப்பில் நீ பேசவில்லை என்றல்லவா நான் எண்ணி இருந்தேன் அப்படிங்கிறார். நான் பார்க்கலையே சுவாமி, சிவன் எங்கே போறார் அப்படின்னு கேட்கிறார். அதோ தேவி ரிஷப வாகனத்தில் செல்றாரே அவர்தான். மகர்ஷி சுட்டி காட்டிய திசையில் பார்த்த மேனே ஒரு கணம் தன் செயலெழுந்து நின்று விட்டாள். சிவன் எப்படி காட்சி கொடுத்துருக்கார் அவளுக்கு, ஐந்து முகங்களோடும் பத்து கரங்களோடும் ஜடையமைந்து நாற்புறமும் தொங்க இடுப்பில் தோலாடையும் கைகளில் காதுகளிலும் சர்ப்பங்களை ஆபரணங்களாகவும் அணிந்து உடலெங்கும் வீபூதி விளங்க கழுத்தில் காபாலிக மாலையும் கைகளில் கங்காளம் சங்கமும் உடுக்கும் மானும் முழுவதும் சூலமும் டமருவும் அக்னியும் ஏந்தி பூதவனங்கள் படைசூழ ரிஷப வாகனத்தில் செல்லும் சங்கரரை கண்டதும் அவள் மூச்சை நின்று விட்டது. அவளுடைய கண்ணுக்கு அந்த சிவன் இப்படித்தான் தெரிகிறார். மேனையோட உள்ளத்துல இத்தனை நேரமும் கும்மாளம் விட்டு கொண்டிருந்த உற்சாகம் எல்லாம் அடங்கி போச்சு. ஐயோ இப்படி ஒரு மாப்பிளையா எனக்கு, நான் எல்லோர்ட்டையும் பெருமையா சொல்லிட்டு இருந்தேனே அப்படின்னு நினைச்சுக்கிறா. உடனே ஓன்னு அழறா. நாலு கேட்கிறார், ஏமா அழறா, என்ன சுவாமி இது, அந்த வந்த ஏழு ரிஷிகளும் சொன்னாலே ரொம்ப அழகா இருப்பார், எல்லாம் தெரிந்தவர் அப்படின்லாம் சொன்னா, இவர் என்னடானே இப்படி வந்து நிற்கிறாரே, மாப்பிள்ள குளத்திலேயே வந்திருக்காரு இவர், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள எனக்கு வேண்டாம் அப்படின்றத. ஆனா அப்போ ஹிமவான் வர்றார். ஹிமவான் வந்து கேட்கிறாரு, ஏனம்மா நீ அழுதும் இருக்காங்க, இதை பாருங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டா, இப்படி ஒரு மாப்பிள்ளை நமக்கு வேண்டாம், இதா காளை மேலே வந்திருக்காரு, இன்னென்ன வேஷத்தில் வந்திருக்காரு அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், ஐயா காளை மேலே வந்திருக்கிறது வந்து நம்மளோட மாப்பிள்ளை தான், நீ நன்னா பாரு அப்படிங்கிறார். இல்லை இல்லை எனக்கு இந்த மாப்பிள்ளை எனக்கு இந்த மாப்பிள்ளையே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். நாரதர் உடனே சிவன்கிட்ட போறார். சிவன்கிட்ட போய், உன்னுடைய விளையாட்டை இப்பவும் வேணுமா, மாமியாருக்கு இப்படியெல்லாம் காய்ச்சி கொடுத்துருக்கேளே, அவள் ரொம்ப துக்கப்பட்டு இருக்கா அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்றார், நீ வந்து பர்வதராஜனுடைய மனைவியை இங்கே அனுப்பு அப்படிங்கிறார். அவள் சொல்றார், நானும் வரமாட்டேன் அந்த மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு அப்படிங்கிறார். இல்லை அம்மா நீ வா அப்படின்னு சொல்லி மேனையை சமாதானப்படுத்தி நாரதர் கூட்டின்னு வர்றார். மேனை ரொம்ப பயந்து பயந்து அந்த பரமசிவன் முன்னாடி போய் நிற்கிறா. எல்லோரும் சொல்றா, சர்வேஸ்வரா இதென்ன திருவிளையாடல், கைலாயத்திலிருந்து புறப்படும் போது சர்வாலங்கர பூஷிதராக தோற்றமளித்த புறப்பட்ட தாங்கள் மேனையின் பார்வைக்கு ஏன் வேறு விதமாக தோற்றமளிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறா. அப்போ இவர் சொல்றார், நாரதா அவள் உள்ளத்துல குடிகொண்டிருக்கும் அஞ்ஞானத்தை வெளிப்படுத்தவே அவ்வாறு நான் அவள் கண்களுக்கு தோற்றமளித்தேன், இப்போதே போய் அவளை அழைச்சிட்டு வந்து என்னை காட்டு அப்படிங்கிறார். அவள் வரும்ப அழகு சுந்தரனாக சுந்தரேஸ்வரனாக காட்சி கொடுக்கிறார் மேனைக்கு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாய் போயிடுது. இதெல்லாம் பார்த்து திருப்தி அடைந்து மேனை கல்யாணத்துக்கு சந்தோஷமா இருக்கேன், இனி கல்யாணம் என் பொண்ணுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நேரத்துல பூர்ண கும்பம் எல்லாம் கொடுத்து இமவான் பரமசிவனை அழைக்கிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் அவரை கைத்தாங்களாக அந்த ரிஷப வாகனத்திலிருந்து கீழே இறக்கி நான் தன்யனானேன் அப்படிங்கிறாரா இந்த ஹிம அந்த ஹிமவான். அவரை இந்த பரமசிவனை இப்படி அழகு கோலத்தில் பார்த்துட்டும் இமவான் ஓடி வந்து அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்குறார். மேனையின் கையில் இருந்த தீர்த்த பாத்திரத்தை வாங்கி பகவானின் கால்களை அலம்புறார். நறுமணம் கமிழும் மலர்களை கொண்டு அர்ச்சித்து பாதத்தில் இருந்து வழிந்தோடும் நீரை கைகளில் எடுத்து தன் தலை மீது புரோஷித்துக் கொண்டு மேனையின் தலையில் நினைக்கிறார். சர்வேஷா தாங்கள் என் குமாரத்துக்கு வாக்கு கொடுத்தபடி அவளை ஏற்றுக்கொண்டு எங்களை அனுகிரகிக்க வேண்டும் அப்படிங்கிறார். எல்லோரும் குதூகலமாக அந்த கல்யாண காட்சியை காண வந்து நிற்கிறார்.
கங்கை முதலான புண்ணிய நதிகள் இமவானின் அரண்மனைக்கு வந்து பார்வதியை மங்கள நீராட்டி சௌந்தரிய தேவதையாக அலங்கரித்தன. லட்சுமியும் சரஸ்வதியும் இரு புறங்களிலும் தாங்கி பிடித்தவாறு பார்வதியை மணமேடைக்கு அழைச்சு வர பந்தலில் இருந்தவர்கள் தேவியின் ரூபா லாவண்யத்தை பார்த்து ஆச்சரியப்படுறா. மணமகன் மணமகள் இருவருடைய அழகும் ஒன்றுக்கொன்று இணையாக விளங்குவதைக் கண்டு பிரமித்து போறா. பிரம்மதேவன் புரோகிதராக முன்னின்று நடந்த மேனை நீர்வார்த்து கொடுக்க இமவான் பார்வதியை கன்யாதானம் செய்து கொடுக்கிறார். சர்வேஸ்வரா, என் குமாரத்தையே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பகவானை வேண்டிக்கிறார். சங்கரன் முகமலர்ச்சியோடு பார்வதியின் கையை பற்றி தம் பக்கத்தில் அழைத்து வந்து அமர்த்தி கொள்கிறார். துந்துபிகள் முழங்கின. பிரம்மன் அக்னி வளர்த்து மந்திரங்களை சொல்லி பந்தலில் குழுமியிருந்தோரின் மகிழ்ச்சி நிறைந்த ஆரவாரத்துக்கிடையே ஈசன் தேவியின் கழுத்திலே திருமங்கல்ய தாரணம் செய்தார். வேத கோஷங்கள் வான்முகட்டை எட்டினர். தேவர்கள் மலர்மாறி வேதனர். மங்கையர் மங்கள கீதம் இசைத்தனர். இமவான் மேனையுடன் வந்திருந்த ஒவ்வொரு தேவர்களையும் அவரவர் பரிவாரங்களோடு நேரில் போய் சந்தித்து உபசரித்தான். நந்திகேஸ்வரரின் மேற்பார்வையில் விருந்து பரிமாறப்பட்டது. பல வகைப்பட்ட ருசிமிக்க உணவு வகைகள் வந்தவர்கள் அனைவருக்கும் வயிறார உண்டனர். விருந்துக்கு பின்னர் சந்தன தாம்பூலம் வழங்கப்பட்டது. தேவர்கள் தங்கள் தங்கள் தேவியரோடு வந்து மணமேடையை அலங்கரித்துக் கொண்டிருந்த பார்வதி பரமேஸ்வரை வலம் வந்து வணங்கி அவர்களது ஆசி பெற்றார். அனைவரும் புறப்பட்ட பிறகு ஈசனும் பார்வதியுடன் கைலாசத்துக்கு புறப்பட்டார். இமவானும் மேனையும் குமாரத்தியை விட்டு பிரிய மனமில்லாமல் நீர் துளிக்கும் கண்களோடு எல்லோரும் உடன் சென்று அவர்களை வழியனுப்பி விட்டு திரும்பினார். கைலயங்கிரி திரும்பிய பரமேஸ்வரன் தேவியோடு ஆனந்தமாக காலத்தை கழித்தார். அதற்கு பிறகு சுப்பிரமணியர் உண்டாகிறார். அவர் உண்டாகி அந்த அசுரனை வதம் பண்ணுறார். இதுதான் தேவி பார்வதி தேவியின் திருக்கல்யாணம். பார்வதி சுந்தரேஸ்வரராக அந்த கல்யாண காட்சியை நம்ம வாசிக்கவும் கேட்கவும் செய்த எல்லோருக்கும் எல்லா மங்களங்களும் கிடைக்கட்டும். எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியத்துடன் ஐஸ்வர்யத்தோடனும் இருக்க அந்த தேவியை பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.